கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனமே, உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இந்த நாட்களிலே தேவனுடைய அழைப்பை பெற்றிருக்கிறோமா? தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை பெற்றிருக்கிறோமா? 2 பேதுருவின் புஸ்தகம் 1:10 வாசிக்கிறோம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவது இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய அழைப்பை பெற்றவர்கள், கர்த்தருக்கென்று விசேஷித்த அழைப்பை பெற்றவர்கள், கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அந்த அழைப்பை காத்து கொள்ளாமல் அநேகர் இடறி விழுந்திருக்கிறார்கள். வேதத்தில் அதற்கு அநேகர் உதாரணங்கள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தினவர்கள் அவர்கள் ஜாக்கிரதையாக இருப்பார்கள். யோசேப்பை போல ஜாக்கிரதை, எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தர் அந்த அழைப்பை உறுதிப்படுத்தி வாழும் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆனால் சிம்சோன் அந்த அழைப்பிலிருந்து விழுந்து போனான். மறுபடியும் கடைசி வேளையிலே அவன் விசுவாசித்தான். ஆனாலும் என்ன பிரயோஜனம்? 3000 பேர் அன்றைக்கு பிலிஸ்தர் மரித்து போனார்கள். சிம்சோனுடைய வாழ்க்கையும் அதோடு முடிந்து விட்டது. நஸ்ரேய அழைப்பு பெற்ற ஒரு மனிதன், அன்பு தேவ பிள்ளையே, அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அவன் காத்து கொள்ளாதபடியினால் அவன் இடறி விழுந்து போனான். ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நாம் கர்த்தருடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கி நாம் ஜாக்கிரதையாய் வாழும் வாழ்க்கை, கர்த்தருக்கென்று நிலைத்திருந்து வாழும் வாழ்க்கை வாழ இன்னும் நம்மை ஆராய்ந்து அர்ப்பணித்து நாம் கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரகாசிப்போம். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உங்களை இன்னும் ஆராய்ந்து அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு இயேசப்பா, இந்த வார்த்தையின்படி அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்தி ஜாக்கிரதையாயிருந்து வாழ, நிலைத்திருந்து உமக்குள் நிலைத்திருந்து வாழும் வாழ்க்கை வாழும்படி நீர் கிருபை தாரும். நீர் செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.